இப்போ கொள்ளு தோசைக்கும் மாங்காய் சட்னி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கொள்ளு இருக்கு இல்லையா, கொள்ளு வந்து உடம்புக்கு சூடாக நான் கொஞ்சம் பார்த்துங்க, சம்மரில் அடிக்கடி பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக ரெண்டு டம்ளர் புழுங்கரிசி, ஒரு டம்ளர் வந்து இல்லை ஒரு டம்ளர் இல்லை முக்கால் டம்ளர் போட்டுருக்கேன். ஆக்சுவலாக நாட்டு ஒரு டம்ளர் போடாதீங்க, ரெண்டு டம்ளர் புழுங்கரிசி போட்டிங்கன்னா முக்கால் டம்ளர் வந்து கொள்ளு, நல்லா பெரிய டீஸ்பூனால் ஒரு டீஸ்பூன் வெந்தயம், உளுத்தம்பருப்பு வந்து ஒரு கைப்பிடி போகிறோம் சும்மா. ஆக்சுவலி இது உளுத்தம்பருப்பு வந்து கொஞ்சம் சாஃப்ட்டுக்காக ஆக்சுவலாக இது போட்டு நைட்டு நல்லா அலம்பிட்டு ஊற வச்சிடணும். ஊற வச்சதுக்கப்புறம் உப்பு போட்டு இப்படி அரைச்சி வச்சுட்டு அரைச்சிட்டு புளிக்காமல் கூட வாக்கலாம், புளிச்சும் வாக்கலாம், ரெண்டும் நல்லா தான் இருக்கும். இது உங்களுக்கு வாசனை பிடிக்கலன்னா இதில் வந்து ஏதாவது காய்கறி வெங்காயம் வெங்காயம் இல்லைனா குடமிளகா கேரட்டு இல்லை கருவேப்பிலை முருங்கைக்கீரை எது வேணாலும் போட்டு வாக்கலாம், ப்ளைனாக வாக்கலாம். இந்த தோசை ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரெண்டு டம்ளர் புழுங்கரிசி, முக்கால் டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாகல, முக்கால் டம்ளர் கொள்ளு, நல்லா பெரிய டீஸ்பூனால் வெந்தயம், ஒரே ஒரு கைப்பிடி அளவு உளுந்து போட்டு ஊற வச்சுட்டு அரைக்கணும். அதை இது அரைச்சிட்டு வாக்கில் இது நல்லா நல்லா தோசை அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த உளுத்த மாவு மாவு பொங்குற மாதிரி நல்லா பொங்கிட்டு நல்லா வரும், நல்லா மெல்லிசாகவும் நல்லா வாக்கிறதுக்கு வரும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு அப்படியே வாக்கிறதுக்கு பிடிக்கலான்னா நீங்கள் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதில் சட்னி வந்து மாங்காய் வந்து இப்படி தோல்சி வச்சு இப்படி எடுத்து வச்சுருக்கேன், இது அப்படியே ப்ளெயினாக இருக்க வேண்டியதுதான். மாங்காய் போட்டுங்க, வேர்க்கடலையை மட்டும் வறுத்து வச்சுருக்கேன், எண்ணெய் விடாமல் சும்மா வறுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மூணு பச்சை மிளகாய், மூணு பட்டை மிளகாய், துளியூண்டு புளி, கொஞ்சோண்டு வெள்ளம், ஏன்னா இது வந்து இந்த புளிப்பு மாங்காய் இருக்குது. ஸோ இது வந்து வேணுன்னா உங்களுக்கு புளியை வெள்ளம் போட்டுங்க, ஏன்னா அப்படியே கூட போட்டுங்க நல்லா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, உப்பு, ப்ளெயினாக அரைக்க வேண்டியதுதான், ஒன்றும் இது இல்லை, கொஞ்சம் மஞ்சப்பொடி தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு அரைச்சிடணும். இந்த சட்னியும் இந்த உங்கள் கொள்ளு தோசையும் ரொம்ப நல்லாயிருக்கும். அரைச்சிடுறேன், போட்டு காமிச்சா அரைச்சிருக்கேன். கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு பெருங்காயம் கொஞ்சோண்டு போட்டுட்டு அது மேலே வந்து இந்த கடுகு தாளிச்சு கொட்டிடும் போது சட்னி அவ்வளோதான். டைரெக்டாக அப்படியே ரொம்ப இந்த சட்னி இந்த தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நார்மலாக எல்லா இட்லி தோசை கூட இந்த சப்பாத்தி கூட இது நல்லாயிருக்கும். இந்த மாங்காய் சட்னி இந்த அவ்வளோதான் இது கொள்ளு தோசை. ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இல்லை புதினா கட் பண்ணி போட்டு பார்க்குறது இன்னும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பண்ணி பாருங்கள், இந்த உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆக்சுவலாக. அந்த கொள்ளு இந்த மாங்காய் சட்னி